அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு விளக்கத்தை கொடுக்கலாம். கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான மிக முக்கியமான விளக்கத்தை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடத்தில் சில விதிகள், பாரம்பரிய ஜோதிடத்தில் நிறைய விதிகள், அதாவது அந்த விதி இந்த விதி, அந்த பாவகம் இந்த பாவகம், இதெல்லாமே விதிகள், விதிகளாக மட்டுமே இருக்கும். பலன் அறிவதற்கு அது பலன் தராது, பலன் அறிவதற்கு அது உபயோகப்படாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அது அது சம்பந்தப்பட்டது இது. சரி, இங்கே அனந்த நாராயணன், அனந்த நாராயணன் குருஜிக்கு வணக்கம். சுக்கிரனின் சுபத்துவ பாபத்துவ அமைப்பை பொறுத்து பெண் அமையும் என்று கூறியது அருமை. சரி, சுக்கிரன் தான் பெண்ணுக்கான கிரகம், கலத்தர காரகன். ஏழாம் அதிபதியை பொறுத்தும் சுக்கிரனை பொறுத்தும் ஒருவருக்கு எதிர்கால மனைவி, அவனுடைய வாழ்க்கை துணை, ஜோடி, பேர் அமையும். சரி, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம் பண்பாடு, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம் பண்பாடு. ஆனால் இன்று காதலிப்பது லிவிங் டுகெதர், ஒருவரோடு பின் வேறு ஒருவரை, அதாவது இன்று காதலிப்பது லிவிங் டுகெதர் ஒருவரோடு பின் வேறு ஒருவரை திருமணம் செய்து வாழ்கின்ற காலம் இன்றைக்கு. அப்ப திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கும் போது ஆணோ பெண்ணோ கற்பு நெறி ஒழுக்கம் உள்ளவரா இல்லையா என்பதை ஜாதகத்தில் எவ்வாறு அறிவது? அனந்த நாராயணன் மிகுந்த சென்சிட்டிவான கேள்வி. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் ஒழுக்கமா இருக்கிறாரா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் வந்து அதான் அந்த கற்பு நெறி ஒழுக்கம், கல்யாணத்துக்கு முன்னாடி தவறி போனவரா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு இன்பத்தை அடைந்தவரா அப்படிங்கிறது தான் உங்களுடைய முக்கியமான கேள்வி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மகா சென்சிட்டிவான கேள்வி. ஜோதிடத்தில் இதைத்தான் நம்ம கற்பு ஒழுக்கம்னு சொல்கிறோம். திருமணத்தை கூட நான் சில கேள்விகளை சில மாநாடுகளில் கேள்வி கேட்டிருந்தேன் பாருங்க. திருமணம் என்பது என்ன? சடங்குகளால் சடங்குகள் அப்பது ஒரு சம்பவம் என்பதை, ஒரு சம்பவம் என்பதை ஜோதிடத்தில் எப்படி உணர்வது? ஒருவருடைய உணர்வுகளை, மன உணர்வுகளை, உடல் உணர்வுகளை ஜோதிடத்தில் எப்படி அறிவது? ஒருவர் மகிழ்ச்சி அடைவது எப்போது, ஒருவர் துக்கம் அடைவது எப்போது? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான க்வெஸ்சன், அதுக்காக நான் கொஞ்சம் விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்லணும். பொதுவாக கற்பினையும் ஒழுக்கத்தையும் நான்காம் பாவகமும் ஐந்தாம் பாவகமும் சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க. அதெல்லாம் கதைக்கு ஏட்டு சுரக்காய் கதைக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் கதைக்கு உதவாது. நான்காம் அதிபதி நான்காம் பாவகம், நான்காம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவகம், சில இதுலேயே வந்து நான்காம் பாவகமா ஐந்தாம் பாவகமா அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. இளமையிலிருந்தே இந்த என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய இளமைக்கே உரிய சில இந்த ஒழுக்க குறைபாடுகளை ஆராய்ந்திருக்கிறேன். எல்லோரும் ஒரு விதமான டீன் ஏஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 20-30 வயதுகள், 18-18 வயதுன்னு சொல்லப்படக்கூடிய 16-16 வயதிலிருந்து டீன் ஏஜ், 16 வயதிலிருந்து அந்த 19 வயதையும், அந்த 20 வயதுகள் இளமை பருவத்தையும், 30 வயதுகள் கொஞ்சம் ஒரு இளமையிலும் ஒரு முதிர்ந்தது ஞான அனுபவத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ எல்லோருக்குமே சில அனுபவங்கள் இருந்து தான் இருக்கின்றன இங்கே. சரி, இந்த அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கின்றன? மிக மிக முக்கியமாக இப்போது இந்த இதை சொல்ல போகிறது, என்னுடைய இளம் பருவத்தில் என்னுடன் படித்தவர்கள், என்னுடன் பழகியவர்கள், அவர்கள் பெண்ணாக இருக்கட்டும், சில பேர்கிட்ட காதலிச்சவங்கக்கிட்ட சில விஷயங்களை நான் வந்து வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறேன். என்னோடு தோழிகளாக பழகிய பெண்கள் என்னுடைய இளம் பருவத்தில், என்னுடைய 20-30 வயது பருவத்தில் நான் வெறும் ஆராய்ச்சிக்காக மட்டுமே இதை கேட்டிருக்கிறேன், இதை கேட்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சதற்கு பின்னாடி, ஜோதிட ஆராய்ச்சிக்காக மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆக நம்முடைய நோக்கம் தவறானது இல்லை என்பது எனப்படும் போது, ஒரு ஆய்வுக்காக தேவைப்படும் போது யாராக இருந்தாலும் உண்மையிலே சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை வைத்தும் நான் வந்து சில விஷயங்களை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய கட்டுரை, அதாவது காதலை தோண்டும் காரகோபாவனாஸ்தியும் காதலை தோண்டும் ராகு கேதுக்களும் அப்படிங்கிற கட்டுரையில் இதை வந்து நான் கூட்டிட்டு காட்டிருக்கிறேன். ஒரு பெண் எப்போது கற்பிழப்பாள்,
சரி, இப்ப நீங்க கேக்குறது என்ன தெரியுமா அனந்த நாராயணன், கலாச்சாரத்தின் அடிப்படையில ஆண் தன்னுடைய கற்பை இழப்பது இங்கே பெரிதாக இல்லை, ஆண் ஒழுக்கம் தவறுவது இங்கே பெரிதாக இல்லை, ஆனால் ஒரு பெண் ஒழுக்கம் தவறுவது இங்கே மிகைப்படுத்தி பெரிதாக பார்க்கப்படுகிறது. யாராக இருந்தாலும், ஏதாவது யாராக இருந்தாலும், ஒரு பெண் வந்து திருமணத்திற்கு முன்பு ஒரு முறை தவறிய உறவில் இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுகிறது. அதுதான் இங்கே ஒழுக்கம்னு சொல்லப்படுகிறது. மகாகவி பாரதியார் வந்து ஆணுக்கும் கற்பு நெறி என்று பொதுவில் வந்தால், அது கற்பு நெறி என்று வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே உண்மையில அடிப்படையில் பேசிக்காக யாராக இருந்தாலும் நாம் வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையோடு, ஆண் வந்து சேத்துல காலை வச்சிருவாரு, களை கழுவிட்டு போயிடுவாரு, பொண்ணு தான் உஷாராக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம போதிக்கப்பட்டு தான் வளர்க்கப்பட்டு வருகிறோம். அப்போ இன்றைக்கு இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்னும் மாறுவதற்கு ஒரு 30-50 நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் அது மாறும். ஆகவே ஒழுக்கம் என்பது, ஒழுக்கம்னு டக்குன்னு நம்ம வார்த்தையை நமக்கு மனசில் உரைக்குமாய் நம்ம மூளையில் உரைக்கிறது பெண்களின் ஒழுக்கம் ஒரு பெண்ணின் ஒழுக்கம் தான். பெண் தான் இங்கே கற்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுகிறது. ஆணுக்கு கற்பு இரண்டாம் பட்சம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரிணாம வளர்ச்சியிலேயே வந்து ஆண், இன்னொன்று சொல்லப்போனால் பரிணாம வளர்ச்சியிலேயே வந்து ஆண் வந்து பரிணாமத்தின் அடிப்படையில், உளவியலின் அடிப்படையில் 100 to 99 ஆண்களுக்கு வேறு பெண் வேண்டும், 100 to 99 பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் போறும். இதுதான் பெண்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு இதே வேறுபாடே. ஒரு ஆணின் ஜீன்லேயே, ஆணின் மரபணுலேயே வந்து ஒழுக்கம் தவறுதல், இன்னொரு பெண்ணை நினைத்தல், அதாவது நல்ல சந்ததிக்காக, நல்ல சந்ததிக்காக பரிணாம வளர்ச்சியில் விஞ்ஞான ரீதியில் சொல்றேன், விஞ்ஞான ரீதியிலேயே ஒரு ஆணின் ஜீனில் வந்து பெண்களை தேடுதல் அப்படின்றது வந்து ஒரு ஆணின் மரபணுவில் பொதிக்க இது பண்ணப்பட்டிருக்கிறது. உளவியல் ரீதியில் இது இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இது உண்மைதான், அதை படிச்சிருக்கிறேன். பெண்ணுக்கு, பெண் வந்து தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் தன்னுடைய குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் தான் ஒரு ஆணை விரும்புகிறாள், ஆணை வந்து இது பண்ணுறாள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெண்ணிற்கு 100 to 99 பெண்களுக்கு ஒரு ஆண் போகும். பெண்கள் வந்து எப்போவுமே தன்னுடைய மரபணுக்களிலேயே ஜீன்லேயே அந்த ஒழுக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. 100 to 1 தவறுவார், ஆனால் 100 to 99 ஆணின் மரபணுவில் அடுத்த பெண்ணை நாடுதல் அப்படிங்கிறது மரபணுவிலே இருக்கு. 100 to 1 ஆண் மட்டுமே ஏகபத்தினி வரதன் என்று சொல்லப்படக்கூடிய ராமனை போல இருப்பார். இது வந்து காலம் காலமாக வந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அப்போ ஆக இந்த அடிப்படையில் தான் கலாச்சாரமும் இருக்கிறது. நம்முடைய ஜோதிட அடிப்படையில் வந்து ஒழுக்கம் என்பது பிற ஆணையோ பெண்ணையோ நாடுவது அல்லது ஒழுக்கம் தவறுவது அப்படிங்கிறது 4-5 இடங்களை குறிக்கிறது. ஆனால் அந்த 4-5 இடங்களை பார்த்து நீங்கள் பலன் எடுக்கும்போது கண்டிப்பாக பலன் வராது. சரி, ஒரு பெண் எப்போது ஒழுக்கம் தவறுவார், இந்த ஒழுக்கம் தவறுவது அப்படிங்கிறது 7 சம்பந்தப்பட்டது, சுக்கரனுடைய வீடுகள் சம்பந்தப்பட்டது, 4-5 இல்லை, பிளஸ் லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டது. இந்த 4-5 எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காதல் கதல் இதிலெல்லாம் வரவே வராது. நான் இதை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். சில சென்சிட்டிவான விஷயங்கள்ன்றதுனால இதை வந்து இதை வந்து ஆய்வு மனப்பான்மையில் எழுதவும் செய்யணும். எப்போது ஒரு பெண்ணுக்கு கோட்சார ரீதியில் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்கள், ஒரு பெண் வந்து ஆணுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் தவறுதல் ஒரு இதான விஷயம், அது வந்து ஒரு சகஜமான விஷயம்தான், அது ஒன்றும் பெரிசா பாதிக்காது. ஆனால் பெண்ணுக்கு ஒழுக்கம் தவறுவது, தவறி ஏமாந்து விடுவதுன்றது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு, மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி. அதாவது ஒருவர்கிட்ட காதல் என்ற பெயரில் ஒரு பெண் கற்பிழந்து விட்டாள் அப்படின்னா, அப்போதைக்கு அவனை நம்பி ஏமாந்து விட்டால் கூட அதனை அடுத்து அவன் ஏமாத்திட்டு போகும்போது அல்லது இன்னொரு ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ளும்போது கடுமையான குற்ற உணர்ச்சியில் தவிப்பாளவள். அதாவது அதுவும் அந்த வந்திருக்கின்ற கணவன், அதனை அடுத்து வந்திருக்கின்ற வாழ்நாள் முழுவதற்கும், காலம் முழுவதும் அவனோடு வாழப்போகின்ற, தன்னோடு வாழப்போகின்ற ஒருவன் நல்லவனாக வேற வந்துட்டான்னா அவளால் அந்த குற்ற உணர்ச்சியை எந்த நேரத்துலையும் தவிர்க்கவே முடியாது. ஐயோ, இப்படிப்பட்ட நல்லவனுக்கு போய் நம்ம வந்து ஒரு முழுமையான பெண்ணாக கிடைக்கவில்லையே, ஒரு அயோக்கியன்ற போய் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி காலம் காலத்திற்கும் அவளுக்கு இதாகும். ஆக நம்முடைய ஜோதிடத்தில் நீங்கள் அதை வந்து உணர வேண்டும் அப்படின்னாலே வேறு சில காம்பினேஷன்ஸில் தான் உணரணும். ஆக இந்த பாவகத்தின் அடிப்படையில் இவர் ஒழுக்கம் தவறுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இன்றைக்கு லைவில் கூட வந்து நான் வந்து இந்த பாலியல் ரீதியில் இன்றைக்கு இதில் வந்து பாலியல் தொழிலாளி ஒருவரோட ஜாதகத்தை பற்றி விளக்கியிருந்தேன். அப்போ அந்த பாலியல் தொழிலாளியோட ஜாதகத்தை விளக்கி இருக்கும்போது அவர் கடக லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம், தற்போது அவருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் அவர் சனியும் சந்திரனும், அதாவது தன்னுடைய உடலை விற்று பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது பாலியல் தொழிலில் ஒரு ஒழுக்கம் தவறுகின்ற இதுதானே. அப்போ அந்த பாலியல் தொழிலில் யாரும் விரும்பி செய்வதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
பாலியல் தொழிலை விரும்பி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு முதல் யாராக இருந்தாலும் அதை செய்யறதில்லை. ஒரு விதிவசத்தால் அவர்கள் வந்து தங்களுடைய ஒழுக்கத்தை தவற விடுகிறார்கள். அதன் பிறகு அது நீடிக்கப்படுகிறது. அதன் பிறகு அதை வந்து அதை அவங்க உடலை விற்று பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்குற இந்த கேள்வியும் அது சம்மந்தப்பட்டது தான். அதாவது லிவிங் டுகெதர், ஒருத்தரோடு வாழ்றது, காதலிப்பது இயல்பான ஒன்று. அந்த காதலிக்கும் போது ஒருவரை நம்பி ஏமாறுதல் அது 130-140% நடந்து தான் தீரும். மன உறுதி உள்ளவர்கள் தான் வந்து அந்த மன உறுதி உள்ளவர்கள் அப்படின்னு நான் சொல்லும் போதே அங்கே லக்னம் வந்துடும். மன உறுதி உள்ளவர்கள் பிழைக்கிறார்கள். காமத்திற்காகவே அடிப்படையே காதல் என்பதன் அடிப்படையே காமம்தான் என்றாகிவிட்ட பிறகு இன்றைக்கு தான் இல்லை, என்றைக்குமே இப்படி இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் காதல் புனிதம் அதெல்லாம் சும்மா. எங்கள் காலத்தில் நான் வந்து நம்ம பேசும்போது எங்கள் காலத்தில் காதல் புனிதமாக இருந்ததுன்னா நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுவோம். நேற்று நம்முடைய தகப்பனாரும் முந்தானால் நம்முடைய தாத்தாவும் எங்கள் காலத்தில் காதல் புனிதமாக இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா. எல்லா காலத்திலும் ஆணும் பெண்ணும் இருக்கின்ற வரைக்கும் தவறு இருந்தே தீரும். காதல் என்பதே காமத்தின் அடிப்படையிலானது. ஏன்னா சுக்கரன் தான் வந்து காதலை தூண்டுகிறார். காதலின் பேசிக் என்ன? இருவரும் காமத்தை அனுபவிப்பது அப்படின்றது தான் காதலுடைய பேசிக். நானும் நீயும் அண்ணன் தங்கச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு யாரும் காதலிக்கிறது இல்லை. நானும் நீயும் கணவன் மனைவியாக இருந்து கலவியில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்று நம்முடைய வம்சத்தை விருத்தி பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படை பேசிக் அடிப்படையில் தான் ஒரு இரண்டு பேர் காதலிக்கிறாங்க. ஆகவே காதலின் அடிப்படையே காமந்தான். இதில் வந்து நம்ம தாத்தாக்கள் சொல்கிற மாதிரி எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் தொட்டுக்காமையே காதலிப்போம் அதெல்லாம் சும்மா. எந்த காலத்திலும் தவறுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த காலத்திலையும் இருக்குது, நாளைய காலத்திலும் இருக்கும். அந்தந்த டெக்னாலஜி வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் வைக்கப்போரில் வயலில் வந்த காட்டில், அதாவது என்னது வயக்காடுகளில் வைக்கப்போர் மறைவில் நாங்கள் லவ் பண்ணோம், இன்றைக்கு நீங்கள் வந்து பைக்கில் ஸ்கூட்டரில் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஆக ஒவ்வொரு காலத்திலும் அந்த 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 விஷயங்கள் இருந்து தான் தீரும். அப்போ ஜோதிடப்படி நீங்கள் வரணும்னா முதல்ல மன உறுதி. ஏழாம் இடம் தான் உடல் உறவு ஸ்தானம். நீங்கள் கேட்பது ஒழுக்கம், கற்பு நெறி ஒழுக்கம். எப்போது ஏழாம் பாவகத்தில் 6-8 உடையவர்கள் அமர்ந்து உடல் உறவை குறிக்கின்ற, இதற்கு கோச்சாரம் மிக மிக முக்கியம். கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் கணக்கிட்டு சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட, மிக மிக முக்கியமாக துலாம் ராசியோடு சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகள், சுக்கர புக்தி அமைப்புகள் வரும்போது அவருக்கு நிச்சயமாக காதல் வரும். அப்போ அந்த காதலில் சுக்கிரன் எது வரைக்கும் அவரை கொண்டு போயிருக்கிறார், அவர் கற்பு நெறி தவறிவிட்டாரா, ஒழுக்கம் தவறிவிட்டாரா, ஒழுக்கம்ன்றது அதாவது தாம்பத்திய சுகத்தை, உடலுறவு இன்பத்தை அனுபவித்து விட்டாரா என்பதற்கு நீங்கள் வந்து நிச்சயமாக சுக்கிரனின் வீடுகள் 7-3-12 தான் பார்க்கணும். 7-3-12 கல்யாணத்திற்கு முன்னால் தவறி இருக்கிறாரான்றதை நீங்கள் 4-5 வைத்து பார்க்க முடியாது. கல்யாணத்திற்கு முன்பு அவருக்கு நடந்த கோச்சார நிலைமைகள் என்ன, சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறார், சுக்கிரன் இளம் வயதிலேயே காதல் அதாவது இளம் வயதிலேயே திருமணம் இது உடலுறவு சுகத்தை அது அனுபவிக்கக்கூடிய ஒரு குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. 10 வயதில் ஒருத்தருக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பிக்குதுன்னா 30 வயசுக்குள்ளே அவருக்கு சுக்கரதசை 30 வயசு வரைக்கும் நடக்கும். அவருக்கு 28 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தால் முதல்ல 16 வயசில் அவர் உடல் ரீதியிலான இன்பத்தை அடைவதற்கான வேலைகளை சுக்கிரன் ஆரம்பித்து வைப்பார் 16-17 வயசிலேயே. இந்த உடல் ரீதியிலான இன்பம் என்பது முழுமையான இன்பமா, முழுமையான உடலுறவு இன்பத்தை அவர் வந்து அடைந்து விட்டாரா, அல்லது உடல் ரீதியிலான தொடுகைகள் மட்டுமே அவருக்கு நடந்திருக்கிறதா என்பதை சுக்கிரனின் பூரணத்துவம் காட்டும். சுக்கிரனின் வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் சுக்கிரன் சனி. இப்போ ஏற்கனவே ஒரு ரைட்டிங்கில் ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், சுக்கிரன் சனி நீச்ச சனியோடு சேர்ந்த ஒரு நீச்ச சனியோடு சேர்ந்த சுக்கிரதசை 16-14 வயசில் ஆரம்பித்தவொடனே வந்து 2 ஜாதங்கள் விளக்கியிருக்கிற ஒரு கிளாஸில் பாருங்கள், இந்த கற்பு நெறிக்காகத்தான் விளக்கியிருக்கிறேன். 16 வயதில் 40 வயது ஆணோடு தொடர்பு கொண்டு அந்த ஆணையை திருமணம் செய்து கொண்டு ஒரு அமைப்பையும் கிளாஸ்லேயோ கட்டுரைகளிலோ விளக்கியிருக்கிறேன். அதே போலவே 16 வயது ஆரம்பித்தவொடனே கல்வியை விட வந்து அந்த சக படிக்கின்ற +2 படிக்கின்ற காலேஜ் படிக்கின்ற அமைப்பில் காலேஜிலேயே வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்ட ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தையும் சுக்கிரன் சனி சேர்க்கை, அங்கே சனி நீச்சம். இந்த இடத்துல சுக்கிரனோட சனியோடைய தசையில் சுக்கிரனோட தசைகள் வரும்போது எப்போது சுக்கிரன் பாபத்துவமாகி 7-8 இடங்களோடு அவருடைய துலாம் ராசி
அதனை அடுத்து ரிஷபராசி. துலாம் தான் மெயினா, அதை கூட வந்து ஏற்கனவே ஏதோ ஒன்றில் கேட்டு கரெக்டாகவே சொல்லிட்டீங்க. காதலிக்கிறதுக்கு, காதலிக்கிறதுக்கும் உடல் உறவு, இந்த தாம்பத்திய சுகம் அமைப்புகள் அத்தனையுமே, ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே துலாத்தோடு வரும். நீங்கள் துலாம் எத்தனையாவது பாவகமாக வேண்டுமானாலும் இருந்து போட்டோம், காலபுருஷனுடைய ஏழாம் வீடாகிய துலாம் தான் ஒரு மனிதன் எத்தகைய உறவு இன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதும், யாருடன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறதும். சரி, கற்பு நெறி தவறணும் அப்படின்னு சொன்னால், கோட்சார நிலைமைகளில் ஒரு பெண் அஷ்டமச்சனி ஏழரை சனி, ஏழரை சனி இவன் ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி ஏழரை சனி இளம் பருவத்தில் வரும்போது சுக்கிரனின் வீடு சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கும்போது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடணும். அட்டமாதிபதி துலாத்தில் இருத்தல், துலாம் தான் முதல் முதலாக ஒருவர் உடலுறவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு காட்டுகின்ற இடம், அதான் கரெக்ட். துலாத்தில், துலாத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஒருவர் முதன் முதல்ல இன்பத்தை, உறவு இன்பத்தை அனுபவிக்கிறத சுட்டிக்காட்டும். ஏனென்றால் அது காலபுருஷனுடைய ஏழாம் வீடு. அவருடைய ஜாதகப்படி அது எத்தனையாவது பாவகமாக இருந்தாலும், துலாத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஒரு பெண் காதலினால் ஏமாற்றப்படுகிறாள் அப்படின்னு சொன்னால், அந்த துலாம் வீட்டில் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ, ஆறு எட்டாம் அதிபதிகளோடு சம்பந்தப்பட்ட ராகு கேதுக்களோ, இதில் அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சனி செவ்வாயாக இருப்பார். சில விஷயங்களை வந்து ஒரே விதியில் சொல்லிட முடியாது அனந்த நாராயணன், சில விஷயங்களை ஒரே விதியில் சொல்லிட முடியாது. அந்த விதிகளை நீங்கள் உணர்ந்தால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா நடக்கலையான்றதை தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். சுக்கிரன் பாவப்பட்டிருக்க வேண்டும், சிறிது சேதப்பட்டிருக்க வேண்டும். முழுக்க சேதப்பட்டார்னா வேற மாதிரி, சிறிய சிறிது பாவத்தும் முழுக்க சேதம் அப்படிங்கிற வார்த்தைகளில் உள்ள வித்தியாசத்தை நான் வேறு விதமாக போர்டு வச்சு தான் விளக்க முடியும். சில இந்த மாதிரியான கேள்விகளுக்குனா ஆன்லைனில், ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும்போது நான் கண்டிப்பாக போர்டு வச்சு எப்படிப்பட்ட பாவக அமைப்புகளில், எப்படிப்பட்ட சுகத்துவ பாபத்துவ அமைப்புகள்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சென்சிட்டிவான கேள்வின்றதுனால இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்கிறேன். இந்த பதிலையே நீங்கள் ஒரு ஜாதகத்தை உணர முடியும். எவர் ஒருவருக்கு, ஒரு பெண்ணிற்கு சொல்லிடலாம், முதல்ல பெண்ணிற்கு ஒழுக்கம் தவற வேண்டிய, தவறுகின்ற நிலைக்கு வருகின்ற பெண், அந்த ஒழுக்கம் தவற வேண்டிய நிலைக்கு வருகின்ற பெண்ணிற்கு ஏழு மூன்று பன்னிரெண்டாம் இடங்கள், ஏழு மூன்று பன்னிரெண்டாம் இடங்கள், ஏழு மூன்று பன்னிரெண்டாம் இடங்களில் துலாம் அமைப்பு வந்து, அந்த துலாத்தோடு துலாம் ராசியில் ஆறு எட்டாம் அதிபதிகள் குறிப்பாக சனி செவ்வாய் போன்றவர்கள் தசாபக்திகளை நடத்தும்போது, தசாபக்திகளை நடத்தும்போது, அல்லது சுக்கிரன் ஆறு எட்டாம், ஆறு எட்டாம் வீடுகளில், குறிப்பாக எட்டாம் வீடு, குறிப்பாக எட்டாம் வீடு, ஆறு எட்டாம் அதிபதிகளின் வீடுகளில் சுக்கிரன் இருக்கும்போது, ஆறு எட்டாம் அதிபதியோட இன்னொரு வீடாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சிக்ஸ் எயிட் முதன் முதலாக ஒரு பெண் சம்மதத்துடன் கற்பிழக்கும் பொழுது, இது வந்து நீங்கள் கேட்குறது காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்குறீங்க, ஒரு பெண் முதல் முதலாக காதல் என்ற பெயரில் சம்மதத்துடன் கற்பிழக்கும் பொழுது அவளுக்கு சுக்கிரனும் ஆறு எட்டாம் அதிபதிகளும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவளுடைய கோட்சார நிலையில் அஷ்டமச்சனி ஏழரச்சனி போன்ற ஒரு பாபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக கோட்சார ரீதியில் இருக்கும். ஏன்னா பின்னால் அவள் வந்து மனசு கஷ்டப்படணும் அப்படின்னா வேறு விதமாக, அதாவது எல்லாத்துக்கும் தனித்தனி அமைப்புகள் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறதில்லை. பேசிக் ஒருவர் முதன் முதலாக உறவு இன்பத்தை, ஒரு ஒழுக்கம் தவறுதலுக்கு காரணமான ராசி துலாம் ராசி. அந்த துலாம் ராசியில் ஆறு எட்டாம் அதிபதிகள், ஆறு செவ்வாய் சனி சம்பந்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தவிர சுக்கரனோடு சம்பந்தப்பட்ட சில தசாபக்திகள் நடக்கணும். குறிப்பாக சுக்கரனோட வீட்டில் இருக்கிற சுக்கரனோடு சம்பந்தப்பட்ட தசாபக்திகளில் தான் கண்டிப்பாக 100% ஒருத்தர் ஒழுக்கம் தவறுவார். அதாவது ஒழுக்கம் தவறுவார்னு சொல்கிறத விட முதன் முதலாக உறவு இன்பத்தை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிடுவேன். காமம் என்பதை முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரன். அப்போ முதன் முதலாக ஒருத்தர் ஒரு எவருடன் இன்பம் அனுபவிக்கிறார், காதலனுடனா, வேறு விதமான சந்தர்ப்பங்களிலா, எப்படிப்பட்ட சூழல்களில் அவருக்கு உறவு இன்பம் நடக்குது, ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுய அமைப்பை நீங்கள் சோதனை செய்து கொண்டால், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே பல்வேறு வகைப்பட்ட வயதினராக இருப்பீர்கள். ஆனால் எல்லோரும் ஒரு ஜோதிட ஆர்வத்தினால தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய முதல் அனுபவம் என்றைக்குன்றது நிச்சயமாக சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முதல் அனுபவம் எந்த நாளில் எப்படி நடந்ததுன்ற போது அப்படியே உங்கள் பின்னாடி நீங்கள் வந்து இதில் போங்க, உங்கள் கோட்சார ரீதியாக பின்னாடி எத்தனை வருஷமாக இருந்தாலும் பின்னாடி போங்க. அப்போது உங்களுக்கு நான் சொன்ன அந்த சுக்கிரன் முறை தவறிய வகையில் அந்த அனுபவம் கிடைத்திருந்தால், நான் இப்போது சொன்னதைப் போல கோட்சார ரீதியிலும் இந்த ரீதியிலும் துலாத்தில் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய முதல் அனுபவம் இருந்திருக்கும்.
பெண்ணாக இருந்தால் அது வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு அமைஞ்சிருக்கும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியோட சம்மந்தப்பட்டிருக்கும்போது உதாரணமாக ஒருவருக்கு கன்னியா லக்னம்னு வச்சுக்குவோம், ஒரு கன்னியா லக்னம் துலாத்தில், அதாவது துலாத்தில் இரண்டாம் இடத்தில் கேதுன்னு வச்சுக்குவோம், துலாத்தில் கேது. அப்போ அந்த துலாத்தில் கேது செவ்வாயுடைய பார்வையில்ன்னு வச்சுக்குவோம், துலாத்தில் கேதுவாக இருக்கிறார் இரண்டாம் இடத்தில். இல்லை அல்லது இப்படி சொல்லிடுறேன், அதாவது ஒரு பெண்ணுடைய முதல் அனுபவம் கன்னியா லக்னம், இரண்டில் செவ்வாய், ஐந்தில் கேது, இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது. இந்த இரண்டில் செவ்வாய் ஐந்தில் கேது அப்படிங்கிறது கேது திசையில் செவ்வாய் பக்தி நடக்குது. இப்போ இந்த கன்னியா லக்னம்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஐந்தில் கேது இருக்கிறார், அட்டமாதிபதியாகிய செவ்வாய் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். கேது திசையில் செவ்வாய் பக்தியில் இந்த பெண் காதல் என்ற காதல் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய இதை இழந்தார், கற்பை இழந்தார், இழந்து ரொம்ப இதான. அந்த நேரத்தில் அவருக்கு கோச்சாரத்தில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தது, மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு உதாரணம் தான், உண்மையான உதாரணம். கன்னியா லக்னம், கன்னியா லக்னம் இரண்டின் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். இதை ஃபஸ்ட் ஆர்டிக்கல்லே எழுதியிருக்கிறேன், அதாவது அந்த கேது புக்கியில், அந்த கேது திசையில் அந்த பெண்ணை தாய் தகப்பனை விட்டு தூர நகர்த்தி அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறது எழுதியிருக்கிறேன். அட்டமாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் செவ்வாய், கன்னியா லக்னத்துக்கு அட்டமாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், தன்னுடைய நான்காம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார். ஆக அங்கே ராகுகேதுகளுக்கு எட்டாம் அட்டமாதிபதியின் தொடர்பு வந்து விட்டது. அட்டமாதிபதியின் தொடர்பு வந்துட்டு ஜென்மச்சனி நடக்கும் பொழுது, ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அப்படியே அவர் வந்து காதலன்ற பேரில் கற்பை எழுந்து அந்த காதலன் ஏமாற்றி அப்புறம் பின்னாடி மன அழுத்தமாகி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் அந்த அனுபவத்தை வெறுக்கின்ற ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பில் அதே மாதிரி இப்போது நான் நிறைய விஷயங்கள் பார்க்கிறேன், அதாவது வெளிநாட்டில் வந்து தாய் தகப்பனுக்கு தெரியாமல் லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரியான ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகலை, ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிறார்கள், இங்கே உள்நாட்டில் தெரியாமலே வாழ்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு கன்சல்டேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்டேன், ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அதாவது திருமண அமைப்புகள் வரும்போது, அம்மா அந்த மாதிரி நீ வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறியம்மா, இந்த மாதிரி வந்து தற்போதைய உனக்கு வந்து திருமணம் ஆன மாதிரியான ஒரு சூழலில் தானே இருக்கிறேன் அப்படின்னா, ஆமாங்கய்யா நான் வந்து லிவிங் டுகெதரில் தான் இருக்கிறேன், இதை கூட நீங்கள் ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு கேட்டாங்க. திருமண அமைப்புகளை கேட்கும் போதே பார்த்துமா நீ வந்து இப்போதைக்கு உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு உனக்கு ஒரு தொடர்புகள் இருக்கிறது, இப்போது நீ இன்னொருத்தரோட இருக்கிற, அந்த இன்னொருத்தரோட இருக்கிறது நம்பகத்தன்மை உள்ளாதது, அந்த இன்னொருவர் உன்னுடைய இனத்திற்கு ஆப்போசிட்டான இனத்தவர்னு சொன்னேன். ஆமாங்கய்யா அவர் வந்து இவர் தான் ஒரு ஆங்கிலேயர், அதாவது ஒரு வெளிநாட்டுக்காரரோடு நான் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறேன், உண்மையில் நான் வந்து அசந்து போனேன், இந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லை, ராகு சுக்கரன், ராகு சுக்கரன், இதை கூட நீங்கள் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம். அந்த பெண் படிக்க போயிருக்கிறார், இத்தனை அந்த பெண் படிக்க போயிருக்கிறார், என்னுடன் படிக்கும் ஒரு மாணவர் என்னுடைய என் கூட லிவிங் டுகெதரில் இருக்கிறாரு, ஆனால் அவருக்கும் எனக்கும் பிள்ளையாக கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, நான் வந்து நிச்சயமாக ஒரு இந்தியரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஆனால் இங்கே எப்படியோ தவறாக நடந்து விட்டது, இது யாருக்குமே தெரியாதுன்னு அந்த பெண் என்கிட்ட அழுதாங்க. ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் ராகுதசை சுக்கர புக்தி நடக்கும்போது நிச்சயமாக அந்த பெண் ஒழுக்கம் தவறுவார், ஏன்னா சுக்கரன் 8-12 இடங்களோடு தொடர்பு கொள்ளவே கூடாது, அதை விட மிக முக்கியமாக 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. 6-8 அதிபதிகள் இதைத்தான் நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சிக்கணும், 6-8 அதிபதிகள், 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள், தொடர்புன்றது பார்வை இணைவு எப்படி வேண்டுமானாலும், சுக்கரனுடைய வீட்டில் துலாத்தில், மிக முக்கியம் துலாம் தான், திருப்பி திருப்பி வந்துடுவேன், செகண்டரியாக தான் ரிஷபம், காதல் காமம் உடலுறவு இன்பம் அனைத்திற்கும் காமனான பொதுவானவர் வந்து நிச்சயமாக துலாம் ராசி தான், துலாம் வீடு தான். எவர் ஒருவருக்கு துலாமும் ரிஷபம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோ அவர் நேர்மையான முறையில் உறவு இன்பத்தை அனுபவிப்பார், அதாவது திருமணத்திற்கு பிறகு. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் துலாத்தில் 6-8 அதிபதிகள் அமர்ந்து ராகுகேதுக்கள் அமர்ந்து அவரோடு சம்பந்தப்பட்ட சுக்கரனின் தசா புக்திகள் நடக்கும்போது ஒருவர் திருமணத்திற்கு முன்பே அந்த கரெக்டாக அந்த தசா புக்திகளில் அவருக்கு ஒரு மாதிரியான இணையை கோர்த்து விட்டு அவரை வந்து கற்பிழக்க செய்யும். இதை ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்கிறேன், அவர் திருமணத்திற்கு முன்பு தவறி இருப்பார், ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீங்கள் எடுத்த எடுப்பிலே இதை வந்து நீங்கள் உறுதி பண்ணிட முடியாது. சரி, யார் ஒருத்தர் தவற மாட்டார், ஏழாம் இடம் வலுவாக இருக்கணும், ஏழாம் இடம் பூர்ண சுபத்துவமாக இருக்க வேண்டும்,
ஏழாம் இடம் பூரண சுபத்துவமாக இருந்து ஏழாம் இடத்துல சுபகிரகம் இருக்கும்போது அவர் கற்பானவர், அவர் கணவருக்கோ மனைவிக்கோ துரோகமே பண்ண மாட்டார். அவருடைய முதல் அனுபவம், என்னுடைய நட்பு வட்டாரங்களில் இதை நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன், அதாவது என்னுடைய நட்பு வட்டாரங்களில், ஏன்னா இப்படி தான் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அதாவது திருமணத்திற்கு முன்பு வரை பெண்வாடியே இல்லாதவர், திருமணத்திற்கு முன்பு வரை இளம் வயதிலே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அவருடைய ஜாதகத்தெல்லாம், அந்த பெண்ணுடைய ஜாதகம், இளம் வயதிலே திருமணமாகி, என்னுடைய இன்னொன்று பெண் வாசனையே அறியாதவரும் என் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய அனுமதியோடையும் அவருடைய இது 1973 பிறந்தவர், இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 50 ஆக போது, இன்றைக்கும் கல்யாணம் ஆகலை. அதை விட முக்கியமாக அவருக்கு பெண்ணுனாலே என்னன்னு தெரியாது, சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கார். அதுக்கான தைரியமும் அவருக்கு இல்லை. பெண் என்றால் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியாது, திருமணமும் ஆகலை. அப்போ அவருடைய ஜாதகத்தையும் போடுவோம், சுக்கரன் பாதிக்கப்பட்டால் தான். அதே இளம் வயதிலேயே 22-23 வயதிலேயே திருமணமாகி, அதற்கு திருமணத்தன்று முதலிரவு என்று தான் பெண்ணை பற்றி தெரிந்து கொண்ட ஜாதகமும் எனக்கு தெரியும். அப்போ அவருடைய ஜாதகத்தில் என்ன அளவு அமைப்பு இருக்குன்னா, எல்லாத்துக்குமே இந்த துலாத்திற்கும் சுக்கரனுக்கு தான் வந்துடுவேன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் மிக வலுத்து, ஏழாம் இடம் சுபகிரகங்களால் குரு சுக்கரன் வளர்வில் சந்திரன் தனித்த புதன் மட்டும் வேறு எந்த விதமான பாவத்தொடர்புகள் இல்லாத நிலைமையில் அவருக்கு கண்டிப்பாக அந்த இந்த அமைப்பு தான், அதாவது கல்யாணத்தன்று நேர்முறையான, நம்ம கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, திருமணம் என்ற பேரில் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த அமைப்பில் திருமணத்தன்று முதலிரவன்று மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த சுகம் கிடைக்கின்றது உறுதி. இங்கே ஏழாம் பாகத்தில் 6-8 இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவே கூடாது. இடையில வந்து என்ன எது நடந்தாலும் அந்த ஏழாம் பாகத்தில் சுவர் இருக்கும்போது இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, ஏழாம் பாகத்தில் சுவர் இருந்தால் எதை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அப்போ லக்னம் வலிமையாகும். ஒருவர் ஏமாறுவதும் இயல்பான விஷயத்திற்கு நேரெதிராக மாறு அனுபவிப்பதும் லக்னத்தை பொறுத்தது. நீங்க ஏமாந்தாலும் லக்னம் தான், திருட்டுத்தனம் பண்ணாலும் லக்னம் தான். லக்னத்தை சுபர் பார்ப்பவருக்கு பார்க்குறவருக்கு தவறு பண்ணுறதுக்கே முடியாது. லக்னத்தை சுபர் பார்த்துட்டாருன்னா எல்லாமே நேர்மையான முறையில் கிடைக்கும். லக்னாதிபதி வலுத்தால் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்கிறோம்னு அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்களா, சில வார்த்தைகள்லாம் ஒரு தேர்ந்தெடுத்து பேசுகிறேன் பார்த்தீங்களா, லக்னாதிபதி வலுத்தால் அவன் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிப்போம்னு சொல்லிடுவேன். லக்னாதிபதி முன்ன பின்ன இருக்கும்போது, லக்னம் பாவத்துவமாக இருக்கும்போது தான் சில பாவத்துவமான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சரி அடுத்து இந்த சுக்கரனை டச் பண்ணுறதுனால இந்த செட்யூஸ் பிறருக்கு வயதானவருக்கு உபயோகப்படுகின்ற சில விஷயங்களை கூட நம்ம இதை பற்றி வந்து ஒரு ஜோதிட ரீதியாக பேசலாம், அலசலாம், ஜோதிட ரீதியாக விளக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் தான் பிரீமியம் வீடியோன்னு வந்துட்டோம், நிறைய யானைக்கு தீனி போடுற மாதிரி எனக்கு இது வந்து இப்படி விளக்கிறதே எனக்கு பிடிக்கலை. ஒரு நியாயமாக உங்களுக்கு புரியணும்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு போர்டு மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக ஆன்லைன் லாக்டவுன் முடியட்டும், ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு போர்டில் வச்சு நான் வந்து அந்தந்த கிரக நிலைமைகளை என் மனசில் எத்தனை ஜாதகம் பார்த்துருக்குறேன்ல, இப்போ நான் வெறும் கையில் இப்படி சொல்கிறதுக்கும் போர்டு பக்கத்தில் வச்சு நிறுத்தி வச்சு அதை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு பளிச்சு 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 பளிச்சுன்னு புரியும். ஆகவே துலாத்தில் பாவ கிரகங்கள் எத்தனைக்கெத்தனை இருக்கிறதோ அந்த பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்ட, சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் பருவத்தில் வரும் பொழுது கோட்சார ரீதியிலும் அவருக்கு சரியில்லாத மனதை காயம், மனதை புரட்டி போடுகின்ற, மனம் மயங்குகின்ற ஜென்ம நட்சத்திரத்தில் சனி. எப்போவுமே சில நேரங்களில் ஒரு பலன் சொல்லும் பாருங்க, ஜென்ம சனியில் இந்த பெண் அறிமுகமாயிருக்கிறார், திரும்ப உனக்கு வரமாட்டார்னு சொல்லுவேன். எத்தனையோ ஜாதகங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்குறேன், நல்லா உங்களுக்கும் நல்லா தெரியும். ஜென்ம சனியில் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுக்கு அறிமுகமாயிருப்பார், நல்லா ஒழுக்கம் தவறி இருப்பீர்கள். அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து ஆணையோ பெண்ணோ பொதுவாகவே சொல்லிடுவோமே, கற்பு நெறின்றது ரெண்டு பேருக்கும் பொது தானே. அப்போ அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணத்தில் பற்றி இதே இல்லாமல் ஜாலியாக வந்து ஏதோ வந்து ஒரு இயல்பாக அது நடந்திருக்கும். எத்தனையோ ஒரு கன்சல்டேஷனுக்கு வர்றவங்க ஒரு அழும்போது சொல்லுவாங்க, ஐயா இது வந்து வேணும்னே நடக்கலை, இயல்பாக நடந்துருச்சு, மனசு குத்துதுங்கய்யா, எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க, கம்முன்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பார்த்தவொடனே எனக்கு தெரியும். இப்போ இந்த இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்ணை வந்து எம்மா நீ ஒரு லிவிங் டூ கதரில் இருக்கிறேம்மான்னு நான் கேட்டது மாதிரி தான் இது. ஆக அந்த அமைப்பில் வந்து ஜென்மச்சனியில் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துவார், காதல் என்ற பெயரில் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துவார், அந்த பெண் மூலமான சுகத்தை அனுபவிக்க வைப்பார். நீங்கள் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கோம், அந்த பெண்ணுக்கு வேறு விதமான அஷ்டமச்சனி மாதிரியான அமைப்புகள், வேறு ஏதாவது ஒரு விதமான தன்னை இயந்து இயல்பாக இழக்கின்ற ஒரு அமைப்புக்கு அந்த 6-8 தசாபக்தி அமைப்புகள் கோச்சாரத்திலோ இந்த அமைப்புலேயோ பிறந்த ஜாதகத்திலேயோ இருக்கும். ஆக ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டோ வேறு வகையிலையோ தாய் தகப்பனுடைய ஏதோ ஒன்றில் நீங்கள் பிரிய வேண்டியிருக்கும். ரெண்டு பேருக்குமே மன அழுத்தம் வந்துடும். ஒருத்தருக்கு பெண்ணுக்கு தான் இழந்து விட்டமே அப்படிங்கிறதுல மன அழுத்தம் வந்துடும், ஆணுக்கு ஐயோ இவளை வந்து நம்ம விட்டுட்டோமே இவர் திரும்ப கிடைப்பாளா, அந்த மாதிரி நேரங்களில் தான் ஜென்மச்சனியில் அறிமுகமானவர்கள் கண்டிப்பாக திரும்ப உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னுவேன். எத்தனையோ ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை ஜென்மச்சனியில்
ஜென்மச்சனையில் மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு பெண்ணாக ஒருவர் இருந்திருந்தார்னா அவர் திரும்ப அவங்க வாழ்க்கையில் வரவே மாட்டார். ஆக எப்போது இந்த ஒழுக்கம் தவறுதுக, கற்ப ஒழுக்கம் தவறுவது நடக்குதுன்றதை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த நான்காம் இடம் அஞ்சாம் இடம்லாம் வேண்டாம், சுபத்துவ அப்படிலாம் எடுத்தீங்கன்னா பலன் வரவே வராது, தலை சுத்தம். சம்பவம் இப்போது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு தசாபக்தி அமைப்புகளும் கோட்சார அமைப்புகளும் மிக முக்கியம். போக போக தான் பழக 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 பார்க்க 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 பார்க்கத்தான் இந்த அமைப்புகள் தெரிய வரும். எல்கேஜியிலேயே வந்து எம்ஏ படிப்பை வந்து சொல்லிக் கொடுத்துட முடியாது. சரி, எல்கேஜியில் எத்தனாவது வகுப்பில் படிக்கிறீங்க? 2.5 வயசில் படிக்கிறீங்க. எம்ஏ எத்தனாவது வயசில் படிக்கிறீங்க? 20 வயசில் படிக்கிறீங்க. ஜோதிடம் மட்டும் அதுக்கு விதி விளக்கா? சரி, இப்போ நான் சொன்னது சுமார் தான். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஒரு பெண்ணை வந்து கற்போ ஒழுக்கமோ தவறி இருக்கிறாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. சரி, நான் எம்ஏ படிச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் எல்கேஜியில் இருக்கிறீங்க. அப்போ அந்த எல்கேஜிக்கும் 2.5 வயதில் ப்ரீகேஜி எல்கேஜி சேர்றதுக்கும் 20 வயதில் கல்லூரியை விட்டு வெளியே வருவதற்கும் நிறைய பாட வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஜோதிடம் மட்டும் அதுக்கு விதி விளக்கா என்ன? இப்போது நான் சொன்னது உங்களுக்கு மேம்போக்கான ஒரு நிலையை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதில் பலவித நிலைகள் இருக்கின்றன. இதில் நான் தெளிவுபடுத்த விரும்புறது என்னன்னா, ஐயா திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கும்போது ஆணோ பெண்ணோ கற்பநெறி ஒழுக்கம் உள்ளவரா இல்லையா என்பதை ஜாதகத்தில் எவ்வாறு அறிவது? இந்த கேள்விக்கு எல்லோரும் சொல்வதைப் போல, வேத ஜோதிடத்தில் வந்து ஒரு விதிகளை சொல்வதைப் போல, 4ஆம் இடம் 5ஆம் இடம் ஒழுக்கம், அந்த 4ஆம் இடத்தில் வந்து ஒரு பாபகிரகம் இருந்தால் அவர் ஒழுக்கம் தவறி இருக்கிறார், 5ஆம் இடத்தில் பாபகிரகம் இருந்தால் அவர் கற்பானவர் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது ஒத்தே வராது. நான் இப்போது சொன்னது நான் அறிந்த விதிகளில் சிலவற்று, ஆனால் அனைத்து பேசிக்கான விஷயங்கள் தெரியும் போது ஒரு ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட முடியும், தாராளமாக கண்டுபிடிச்சிட முடியும். அதற்கு கொஞ்சம் நான் சொன்ன எம்ஏ பிரிவுக்கு நீங்கள் வர வேண்டும். என்னடா குருஜி வந்து அதை இது பண்ணுறாருன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. ஒரு எல்கேஜி நேரத்தில் இருக்கும்போது அந்த எல்கேஜி நேரத்திற்குரிய பாடத்தையும் அதில் அந்த எல்கேஜி நேரத்தை இடத்திற்குரிய அமைப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு எம்ஏ கிளாஸில் வந்து நீங்கள் வந்து நீங்களே அப்படியே படிப்படியே முன்னேறி வரும்போது பலவிதமான பாடங்களை தெரிந்து கொள்ளும் போது தான் இது மாதிரியான சென்சிட்டிவ் கேள்விக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கிறதா இல்லையா, அந்த சம்பவம்ன்றதை நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. திருடி இருக்கிறானா, சிகரெட் பிடிச்சிருக்கிறானா, தண்ணி அடிச்சிருக்கிறானா, ஒழுக்கம் தவறி இருக்கிறானா, இவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா, ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சகல விதமான பாவக காரக ஆதிபத்தியம் அத்தனை அமைப்புகளையும் சேர்த்து வைத்துத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்றது தான் அமைப்பு. 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் இதெல்லாம் கிடையாது. பேசிக்கானதை சொல்லிட்டேன். லக்னம் வலுவாக இருக்கிறவர் தவறு செய்ய மாட்டார். கோட்சாரம் சரியாக இருந்தால், தசாபக்தி அமைப்புகள் சரியாக இருந்தால், திருமணத்திற்கு முன்பு சரியான கோட்சார அமைப்புகள் சரியான தசாபக்தி அமைப்புகள் நீடித்து வந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் அவருக்கு ஒழுக்கம் தவறுவதற்கு வாய்ப்பே இருக்காது. 14, 15, 16 சரி 10 வயசில் ஒருத்தர் ஒழுக்கம் தவறுவாரா? முடியாதுல்ல. அப்போ அந்த ஒழுக்கம் தவறுதல் அப்படிங்கிறது என்ன, ஒரு 5-6 வருஷம் தானே, குறிப்பாக 16 வயசுக்கு பிறகு தானே, 21 வயசு. அந்த 6 வருஷத்தை கோட்சார அமைப்புகளை எடுத்துகிட்டு அதில் சுக்கரன் அமைப்புகள் எப்படி இருக்கிறது? 7, 3, 12, 6, 8 ஏழாம் இடத்தோடு 6, 8 துலாத்தோடு 6, 8 துலாத்தோடு ராகுகேது, அந்த ராகுகேதுகள் சம்பந்தப்பட்ட சுக்கரன் அமைப்பு, சுக்கரனோடு இருந்த வீடுகள் அமைப்பு. இது வந்திருக்கான்னு பார்த்தாலே பளிச்சுன்னு தெரிஞ்சிருமே, கலெக்ஷன் தெரிஞ்சிடும். எப்போ தெரியும்? எல்கேஜி படிக்கும்போது தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது தெரியும். காலேஜ் படிக்கும்போது தான் அந்த அமைப்போல உணர முடியும். அனுபவம் என்பது ஜோதிடத்தில் மிக எதுலேயுமே மிக மிக முக்கியம் இல்லை. ஒரு கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அனுபவம் என்பது திருப்பி திருப்பி ஒரு புதுவிதமான விளக்கமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நிலையை மட்டும் வைத்து ஒரு பலனை நீங்கள் சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்கிறது தப்பு, வேஸ்ட். பலனை ஃப்ளூக்கில் பழிச்சா தான். வேத ஜோதிடம் என்பது மிக மிக துல்லியமானது. 4ஆம் இடம் கற்பிடம் 5ஆம் இடம் கற்பிடம் இதெல்லாம் கிடையாது. நான் எப்படி பலன் சொல்லுவேன், எப்படி இந்த இடத்துல பலன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், கோச்சாரத்தை பார்த்துருவேன், சமீப காலங்களில் ஏதாவது மாறுபாடான கோச்சாரங்கள் அவருக்கு நடந்துதான் பார்ப்பேன், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கதான் பார்ப்பேன், குறிப்பாக துலாத்தில் 6, 8 அது அமைப்புகள் இருக்குதான் பார்ப்பேன், அவருடைய 7ஆம் பாவகத்தில் உடலுறவு ஸ்தானத்தில் அந்த உடலுறவை குறிக்கக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது, பாவத்துவம் சுகத்துவம் இதுதான் கரெக்ட். பாவத்துவம் சுபத்துவம், ராகு எப்படி இருக்கிறார், போகத்தை கொடுக்கக்கூடிய ராகு, போகக்காரகனாகிய ராகு எந்த தொடர்பில் இருக்கிறார், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், இதுவரைக்கும் இவருக்கு அந்த அனுபவம் கிடைத்திருக்கிறதா இல்லையான்றதை இப்படித்தான் நான் பார்ப்பேன். இதை வந்து பேசிக்காக சொல்லிட்டேன். இதை இன்னும் இதாக விளக்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் பார்ப்போம். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய எங்கிட்ட இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிச்சயமாக எனக்கு தீனி போடுகின்ற அளவிலே இருக்கும். ஆகவே அனந்த நாராயணன் இந்த பதிலே வந்து உங்களுக்கு உங்கள் மூளைய சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கும். உங்கள் அறிந்த ஜாதகங்களில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஒழுக்கம் தவறிய திருமணத்திற்கு முன்பு தன்னை இழந்த ஒருவருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன விதிகள் 100% சரியாக இருக்கும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.